வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம லார்ட் மார்க்ஸ்மேன் அண்ட் வனாடிஸ் எபிசர் 4 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசரோட ஸ்டார்டிங்கில் டீட்டா நம்ம ஹீரோக்காக சாப்பாடு செஞ்சு அவனோட ரூமுக்கு கொண்டு வரபோது ஆல்ரெடி எலன் அந்த இடத்துல இருக்காங்க. ஸ்வாடு நம்ம ஹீரோட வாயில் இருக்க என்னென்னு பார்த்தா அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்களாம். இப்போ சாட்டை முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட கிங்டம்க்கு திரும்பி கிளம்பிட்டாங்க. ராஜா கிட்டே எந்த விதமான இன்ஃபர்மேஷனே கொடுக்காமல் ஆர்மியை கொண்டு வந்தனால அவர் செமையான டென்ஷனில் இருக்காரு. ஸோ நடந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. எதுக்காக இவனுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்கன்னு லீமா கேட்க, ஃபஸ்ட்டு காரணம் அவனோட திறமையை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், ரெண்டாவது எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ அவன் ஊரில் இருக்க மக்களை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டான். அவன் கூடவே இப்போ டீட்டாவும் போயிட்டான். இன்னொரு பக்கம் அரண் பைப்பில் செம்ம டென்ஷனில் இருக்கான். நடந்த வாரில் அவன் தோற்று போயிட்டான். ஆல்சோ அவனோட ரெண்டு டிராகனையும் லூஸ் பண்ணிட்டான். அருண் அண்ட் மேக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் அடுத்த ராஜா பார்க்கறதுக்கான போட்டி நடந்துகிட்ருக்கு. மேக்ஸ் அவனோட ஆர்மி மூலயமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணான். அதனால தான் அருண் அவனோட ஆர்மி அனுப்பி ஃபஸ்ட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்த்துருக்கான். ஈஸியாக இந்த வார ஜெயிச்சலான்னு நினச்ச அருண் பாய்போலைக்கு படு தோல்வி. அவன் தோத்து போனதை பார்த்ததும் மேக்ஸும் இந்த நாட்டை இப்போ அட்டாக் பண்ணாமல் விட்டுட்டான். அடுத்த டிராகன் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும். முக்கியமாக அந்த வார் மெய்டினான எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணனால தான் இந்த வாரில் நம்ம தோற்று போயிட்டோம். நார்மலாக நம்மளால் அவளை தோக்கடிக்க முடியாது. ஸோ அவ கூட சண்டை போடுறதுக்காக நான் இன்னொரு வார் மெய்டினை ரெடி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு அசாசின் குரூப் அனுப்புகிறான். அடுத்து நம்ம ஹீரோன் டீட்டா ரெண்டு பேரும் ஊரில் இருக்க மக்களோட நிலைமை எல்லாமே எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லன் ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. ராஜா செமையான கோபத்தில் இருக்காரு. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஆர்மியை கொண்டு போயிருக்க, எப்படி பார்த்தாலும் அதுக்கான ஒரு நல்ல காரணம் இருக்கும், அந்த காரணம் என்னன்னு கேட்குறாரு. முக்கியமாக எதுக்காக நீ பக்கத்து நாட்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு கேட்க, டீகர் தான் என்ன ஹையர் பண்ணான்னு சொல்கிறாங்க. சண்டை போடுறதுக்கு உதவி வேணும்னு கேட்டால் அதனால தான் என்னோட ஆர்மி அனுப்பி வச்சேன். அது இருக்கட்டும், இந்த டீகரோட பிளான் என்ன, அடுத்து அவன் நாட்டோட ராஜாவாக பார்க்குறான்னா அதுக்காக தான் நீ இப்பயும் அவனுக்கு உதவி பண்ணியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு எகிட்ட உதவி கேட்டிருக்கான். அவன் மக்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் நான் உதவி செஞ்சேன்னு சொல்ல ராஜா செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. இதெல்லாம் ஒரு காரணம்னு எகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்ற நாட்டுக்கு உதவி பண்ணுறது மூலிமா நம்ம நாட்டுக்கு தான் பெரிய பிரச்சனை ஏற்படும். அவனுக்கு உதவி பண்ணுறது மூலிமா நம்ம நாட்டுக்கு தான் நீ ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கேன்னு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க, இப்போ சோஃபியான குறுக்க ஒரு வார் மெய்டின் வந்து நம்ம ராஜாவை பேசி இப்போதைக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து எலன் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போது லோரின்னு ஒரு வார் மெய்டின் வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமாக செட் ஆகாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்களா, அதே ஒரு காரணமாக வச்சு இவங்க கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்க, கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை பெருசாகிட்டு இருக்க போது கரெக்டாக சோஃபியா அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரோட தலையிலேயே ஒரு கொட்டு கொடுத்து அப்படியே சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதோ பாரு லோரி, ஒரு மாதிரி சின்ன பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, சோஃபி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லி லோரியை அந்த இடத்து விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. சோஃபிக்கு ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லாத போதே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போகிறீங்க, ஆனால் இப்போ பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கு. அருணோட ஃபேமிலியை தோக்கடிக்கிறதுக்காக தான் நீ டீகருக்கு உதவி பண்ணியிருக்க, பட் அருணோட ஃபேமிலி லோரியோட ஃபேமிலி ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. லோரி ரொம்பவே நல்ல பொண்ணு தான், இவளுக்கும் அருண் செய்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோவா பிடிக்காது. பட் இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கனால இவன் உன்னை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ டீட்டா ரெண்டு பேரும் அவங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்பி வரப்போது கமாண்டர் அவங்களுக்காக காத்துட்ருக்காரு. லீமாவை இந்த இடத்துல பார்த்ததும் கமாண்டர் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு வேளை வேவு பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்களோன்னு அவங்கக்கிட்ட சண்டைக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஹீரோட அடுத்த கட்ட பிளான் என்னென்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அருணோட ஆர்மியை நீ தோக்கடிச்சிட்ட, கண்டிப்பாக இந்த அவமானத்தை அவன் சும்மா விட மாட்டான், உனக்கு பழி வாங்குறதுக்காக திரும்பி வருவான், அவனை எதிர்த்து நீ என்ன பண்ண போறேன்னு. சண்டே ஆரம்பித்தது அருண் தான், இந்த சண்டையை அவன் ஒன்று நிறுத்துற மாதிரி தெரியல. ஸோ அவனை எதிர்த்து நான் சண்டை போடலான்னு முடிவெடுத்துட்டேன். அருண் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கான். ஸோ அவனை தோக்கடிக்கிறதுக்காக அவனோட எதிரியான மேக்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறியான்னு கேட்க, நம்ம ஹீரோ அந்த விஷயத்தையும் மறுத்துட்டா, இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, நான் தனியாகவே இவன் எதிர்த்து போராட போகிறேன். நம்ம ஹீரோட பிளான் என்னன்னு இவருக்கு புரிஞ்சதுக்கப்புறமா நாட்டோட ராஜாவை மீட் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கண்ட்ரிக்கு போய் அந்த லார்டோட சப்போர்ட் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அருணை தனியால் தோக்கடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க லார்டை மீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மேலே பெரிய நம்பிக்கைலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனாலும் நீ தனியாக இல்லை, ஓ கூட ஒரு வார் மெய்டினான எலன் இருக்காங்க, எனக்கு உன்னோட அவங்க மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது. ஒரு சோ அருண் அண்ட் மேக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க, எனக்கு இவங்க ரெண்டு பேருமே சுத்தமாக பிடிக்காது, நான் மட்டும் இல்லை இன்னும் நிறைய லார்ட்ஸ்க்கு இதே மாதிரி எண்ணம் இருக்கு. பட் அவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லாக இருக்கனால இந்த எண்ணத்தை மற்றவங்களால வெளிக்காட்ட முடியல. ஆனால் நீ என்ன மாதிரி உன்னா நிறைய லார்ட்ஸை கேதர் பண்ணனா இந்த நாட்டிலே நீ மூணாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான சக்தியாக மாறிடுவேன். நெக்ஸ்ட்டு ராஜா சொன்ன விஷயத்தை பற்றி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்யணும்னு ராஜா சொன்னார். இதுக்கு பின்னாடி ஒரு இடன் மெசேஜே அவர் வச்சிருக்காரு.
அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் விருப்பப்பட்டபடி எல்லாத்தையுமே செய்யாமல் இந்த நாட்டோட அதிகமான பெனிஃபிட்டுக்காக நான் செய்யணும்னு என்னை தனியாக மீட் பண்ணி பேச போது இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. கவுன்சில் முன்னாடி சொல்லியிருக்காரு, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம சண்டை போட்டுட்ருக்க அருணுக்கும் எங்கள் நாட்டை சேர்ந்த அதிகமான ராயல் ஃபேமிலிஸ்க்கும் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ எங்கள் நாட்டுக்குள்ளே பார்த்தாலும் அருணுக்கு தான் அதிகமான சப்போர்ட் இருக்குது. ஆனால் ராயல் ஃபேமிலிஸை நினச்சிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட வேணாம். எங்கள் நாட்டோட பவர் சிஸ்டம் படி டாப்பில் ராஜா இருக்கார், அவர் கீழே 7 வார் மேடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே தான் ராயல் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ ராயல் ஃபேமிலிஸ் எனக்கு ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் லோரின்னு ஒரு வார் மேடின் இருக்கா, அவள் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு பேசிகிட்டே இருக்க போது கரெக்டாக லோரியா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. லோரியை பார்த்தது எலனுக்கு செம்ம டென்ஷன். ரெண்டு பேரும் திருப்பி கண்ணா பின்னானு சண்டை போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் அவங்க ரெண்டு பேருமே இப்போ சமாதானப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கே பேசினா நல்லா இருக்காது, வெளில போய் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ குதிரை எடுத்து 4 பேரும் கிளம்பிட்டாங்க. நீ ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி அருணோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலியும் பலகாலமாக ஒன்றா இருக்கிறாங்க. இந்த நாட்டை தவிர்த்து பார்த்தா கூட அருணுக்கு மற்ற இடத்துலலாம் எக்கச்சக்கமான சப்போர்ட் இருக்குது. அவனோட ஆர்மி கூட ரொம்பவே பெருசு, ஒன்னால் கண்டிப்பாக அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே இவங்க போயிட்டே இருக்க போது இவங்களோட வழியை மறைக்கிற மாதிரி இரும்பு கம்பி எல்லாத்தையுமே ஒரு ட்ராப்பாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே லோரி மேலே ஒரு சந்தேகம் ஏற்படுது. எங்களை போட்டு தள்ளுறதுக்காக தான் எங்கள் கூட்டிகிட்டு வந்தியான்னு கேட்க, உங்களை போட்டு தள்ளணும்னு நினச்சிருந்தா நான் டேரெக்டாக சண்டை போட்டிருப்பேன், இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணணும் எந்த விதமான அவசியமும் இல்லை. ஒரு வேளை திருடங்க நம்மளை அட்டாக் பண்ணி இருக்க பொருட்கள்லாம் ஆட்டைய போட பார்த்துருந்தா இந்நேரம் நம்மளுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. பட் யாருமே வரல. ஸோ அதை வச்சு பார்க்க போதே அசாசின்ஸ் தான் நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காங்க. ஆல்சோ வார் மேடினா இருக்க எங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அசாசின்ஸ்லாம் வரமாட்டாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோ போட்டு தள்ள தான் வந்திருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அவன் முகம் பக்கத்தில் ஒரு அம்பு பாய்ந்து ஜஸ்ட் மிஸ்ல அதுலேருந்து எஸ் ஆகிட்டான். அடுத்து பாய்சன் நீடல் மூலயமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போது எலன் அதை பிளாக் பண்ண நம்ம ஹீரோ அவன் ஆரோ யூஸ் பண்ணி ஒரு அசாசினோட கதையை முடிச்சிட்டான். அடுத்து லீமாவை அட்டாக் பண்ண போது பிளாக் பண்ணி அவளும் இப்போ ஒரு அசாசினை போட்டு தள்ளிட்டா. இப்போ டக்குன்னு ஒரு பாம்பை பயன்படுத்தி நம்ம லீமாவை அட்டாக் பண்ண விஷத்தால் பாதிக்கப்பட்டதை அவன் மைக்கை போட்டு கீழே விழுந்துட்டா. அவளை காப்பாற்றுறதுக்காக எலன் அண்ட் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்க அந்த கேப்பை பார்த்து இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக மறந்துருந்த ஒட்டு மொத்தம் அசாசின்ஸும் வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக லோரி அவங்களோட ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணி போட்டு தள்ளி இவங்களை காப்பாற்றிட்டாங்க. லோரிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து பாய்சன் பரவுறதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஊருக்கு போய் நான் டாக்டரை தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறேன், உடனடியாக இவளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு லோரி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. விஷத்தால் பாதிக்கப்பட்ட லீமாவை இவங்க கூட கூட்டிகிட்டு போக அதோட எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.